சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே ஷரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை வெள்ளிக்கிழமை அபியோக திருத்தியை, ரம்பா திருத்தியை அப்படின்னு அழைக்கப்படுறது. பொதுவாகவே வளர்பிறை திருத்தியை திதி மிகவும் விசேஷமானது, மங்களகரமானது. இது சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமையில் வருவது இன்னும் விசேஷ பலன்களை அள்ளித்தரும். திருத்தியை தினத்தில் எது செய்தாலும் அது மிக சிறப்பாக விருத்தி அடையும்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. அதனால்தான் அக்ஷய திருத்தியை என்று நாம் பல பொருட்களை வாங்குகிறோம், பல செயல்களை அன்று தொடங்குகின்றோம். அன்றைய தினத்தில் வாங்கும் பொருளும் தொடங்கிய செயலும் வளரச்செய்யும், பல்கி பெருகும் என்பது நம்பிக்கை. அக்ஷய திருதி நாளுக்கு இணையாக ஆபரண யோகமும், தோற்ற பொலிவும், செல்வ போகமும் அருளும் அற்புதமான நாள் இது. எனவே முடிந்தவர்கள் இந்த நாளில் தங்கம், வெள்ளி முதலியவற்றால் ஆன ஆபரணங்கள் அல்லது நாணயங்களை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் செல்வம் பெருகும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுறது. கார்த்திகை மாதத்தின் இந்த திருத்தியை அபியோக திருத்தியை தினம், இதை ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்லுவார்கள். வைகாசி மாத வளர்ப்பிறை திருத்தியையும் கார்த்திகை மாத வளர்பிறை திருத்தியையும் ரம்பா திருத்தியையும் போற்றப்படுகின்றன. இந்த நாளில் செய்யும் வழிபாடு சகல ஐஸ்வர்யங்களையும் தருவதோடு ஆரோக்கியமும் அழகும் மேம்படும். இன்று அம்பாள் படத்தை வைத்து பூஜித்தும் மாலையில் விளக்கேற்றி அம்பாளின் ஸ்தோத்திரங்களையும் பாடல்களையும் சொல்லி வழிபட வேண்டும். அம்பிகை கோவில் கொண்டிருக்கும் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், அழகும் ஐஸ்வர்யமும் தேடி வரும் என்பது நம்பிக்கை. இந்த வழிபாடு பலவிதமான யோக பலன்களை விருத்தி செய்யும், தொழில் மேம்பட வியாபார விருத்தி உண்டாக வழி செய்யும். அதுவும் சுக்கிரவாரமாகிய வெள்ளிக்கிழமையில் வரும் இந்த அக்ஷய திருதியைக்கு இணையான ரம்பா திருத்தியையில் செய்யும் வழிபாட்டால் எதிர்பாராத விதத்தில் திடீர் தனலாபம், திடீர் தலைமை பதவி போன்ற பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரம்பா திருத்தியை தோன்றியது குறித்து புராணத்தில் உள்ள நிகழ்வை தெரிந்து கொள்ளலாம். ரம்பா, ஊர்வசி, மேனகான்னு மூவரும் தேவலோக அப்சரஸ்கள். இவர்கள் மூவருக்குள்ளும் யார் பேரழகி அப்படின்னு என்றும் நடனத்தில் சிறந்தவர் யாருன்னு போட்டி ஏற்பட்டது. தங்களில் யார் சிறந்த நடனமங்கைன்னு தேர்வு செய்யுமாறு அவர்கள் இந்திரனை நாடினர். மூவரும் நடனமாடினால் தான் நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்வதாக இந்திரன் சொல்கிறான். தேவசபையில் மூவருக்கும் நடன போட்டி ஆரம்பமானது. மூவரும் சிறப்பாக நடனமாடினர். ரம்பாவுக்கு இந்திரனின் கவனத்தை கவர வேண்டும்ன்ற எண்ணம், அதனால் ஆக்ரோஷமாக அரங்கமே அதிருமாறு ஆட ஆரம்பித்தாள். இதனால் நடனத்தின் நளினம் குறைந்தது. ரம்பாவின் நெற்றி போட்டும் சந்திர பிரபையும் கீழே விழுந்தன. இதை கண்ட ஊர்வசியும் மேனகையும் சிரித்து விடுகிறார்கள். ரம்பா அவமானம் தாங்காமல் அங்கிருந்து விலகி சென்று விட்டாள். ஒரு கலையில் ஈடுபடும் போது அந்த கலையை மட்டுமே நினைக்க வேண்டுமே அன்றி கோபம், பொறாமை போன்ற தீய எண்ணங்களுக்கு மனதில் துளியும் இடம் கொடுக்க கூடாது. ஆனால் ரம்பா தன் மனதில் பொறாமைக்கு இடம் அளித்ததால் அவள் மீது கலைவாணி மிகுந்த கோபம் கொண்டாள். அவளின் அழகும் கலையும் அவளை விட்டு நீங்கியது. இதனால் கலக்கம் அடைந்தாள் ரம்பா. மீண்டும் தனது கலையையும் அழகையும் பெற என்ன வழின்னு இந்திரனிடம் சென்று கேட்டாள். பூலோகத்தில் பார்வதி தேவி கௌரி அன்னையாக அவதரித்திருக்கிறாள். அவள் ஒரு மகிழ மரத்தின் கீழ் தவக்கோலத்தில் இருக்கிறாள். அங்கு சென்று தேவியை விரதம் இருந்து வழிபட்டால் உனக்கு அருள் செய்வாள், உனக்கு நேர்ந்த குறைகள் எல்லாம் தீரும்னு இந்திரன் சொல்கிறார். அதன்படி பூலோகம் வந்தால் ரம்பை அன்னை கௌரி தேவி தேடினாள். ஒரு நாள் அவள் அன்னையை திருப்பயஞ்சீலியில் கண்டு கொண்டாள். அம்பிகை மேற்கொண்ட விரதத்துக்கு உதவி புரிந்தால் தானும் மஞ்சளால் அம்பிகையை பிரதிமை செய்து விரதம் இருந்து பூஜித்தாள். ரம்பையின் பூஜையில் மகிழ்ந்தாள் கௌரி அன்னை. மறுநாள் தங்க நிறத்தில் ஸ்வர்ண தேவியாக அவளுக்கு காட்சி தந்தாள். அன்னையின் தரிசனத்தால் ரம்பா தான் முன்பு இருந்ததை காட்டிலும் பேரழகு கொண்டவளாக மாறினாள். அவளுக்கு பெரும் செல்வமும் கிடைத்தது. அம்பிகை மனமகிழ்ந்து, நீ மேற்கொண்ட இந்த விரத நாள் இன்று முதல் உனது பெயராலேயே ரம்பா திருத்தியைன்னு பெண்களால் கொண்டாடப்படும் திருவிழாவாக ஆகட்டும்னு ஆசீர்வதிக்கிறார். அதன்படி ஆண்டில் இரண்டு தினங்கள் ரம்பா திருத்தியாக கொண்டாடப்படுகின்றன. இந்த ரம்பா திருத்தியை பெண்கள் அம்பிகையை வழிபட்டால் அவர்களின் அழகும் திறமையும் மேன்மேலும் வளரும், திடீர் தனலாபம் உண்டாகும், செல்வம் சேரும்னு சொல்லப்படுறது. இந்த தினத்தில் அம்பிகையை மலர்களும் அக்ஷதையும் தூவி வணங்கி அன்னைக்குரிய அஷ்டோத்திரங்களை வாசித்து ஏதோ ஒரு நிவேத்தியம் செய்யலாம். இதனால் குடும்பத்தில் அன்பும் அந்யோன்யமும் நிறைந்திருக்கும். ஜாதகத்தில் சுக்கரதோஷம் உள்ளவர்கள் கட்டாயம் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. குறிப்பாக திருமணம் வர வேண்டும் பெண்கள் இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது சிறப்பு பலனை தரும்.
இதனால் விரைவில் மங்கள நிகழ்வுகள் நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த தினம் அக்ஷய திருதியைக்கு இணையான தினம் என்பதால் இயன்றவர்கள் இந்த தினத்தில் ஏதோ ஒரு தங்கம் வெள்ளி முடிந்தவர்கள் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுறது. இயன்றவர்கள் செய்து பயன்பெற்றிடலாம். அனைவருமே இந்த நன்னாளில் அம்பிகையை வழிபட்டு பலன் பெற்றிடுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.